ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பயங்கரமான ஹாரர் படம். இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. சீட்டட் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லிங்கா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு வயசானவரை காட்டுறாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரையும் செக் பண்றதுக்காக ஹெட் ஆபீஸ்ல இருந்து வயர்லெஸ்ல காண்டாக்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல இவருக்கும் கால் வருது. நம்பர் 8, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த பெரிய மனுஷன் எந்த ஒரு பதிலும் சொல்லலங்க. அவர் இருக்கிற ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு, அதை போட்டிட்டு தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேப்பர்ல என்ன ஏனா இந்த மண்ணுக்காக அர்ப்பணிக்க போற அப்படிங்கிற நோட்ஸ் மட்டும் நேம் போர்டுல பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் பயங்கரமான பரபரப்பு. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரை காணுமா? சோ அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக லெனின்னு ஒருத்தவங்கள வேலை கிடைச்சிச்சுங்கிற சந்தோஷத்தோட கார அந்த ஃபாரஸ்ட் குள்ள ஓட்டிட்டு போவாங்க. அந்த சமயத்துல ஒரு மான் வந்து இவங்க எதிர்க்க நிக்குது. அதை பார்த்துட்டு அவங்களுக்க
போட்டு இங்க பாருங்க. உங்க எல்லாருக்குமே இந்த மீட்டிங் ஏன் கொடுக்கறேன்னா, உங்க உங்களுக்கு ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இந்த பறந்து விரிஞ்ச ரெயின் ஃபாரஸ்ட் கொடுக்கறோம். ஒவ்வொரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு உங்களுக்கு எல்லைகள் வார்க்கப்பட்டிருக்கும். அந்த எல்லைகளுக்கு இரவு முழுக்க நீங்க ரைட் எல்லாம் போகணும். அங்க நடக்கிற அசம்பாவிதங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணணும். பகல்ல கண்காணிக்கிறீங்களோ இல்லையோ, இரவுல கரெக்டா கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாங்குங்கிற ஹையர் அபிஷியல் மேடம் எல்லாருக்கும் மீட்டிங் கொடுத்து எல்லாருக்கும் சியர் அப் பண்ணி காட்டுக்குள்ள எதையுமே விடாதுங்க. அவங்களோட கால் தடங்களை தவிர காடு முழுக்க உங்க நினைவுகள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கணும். காட்டோட வளமே நாட்டோட வளம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேஃபா இருங்கன்னு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு முடிச்சு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆக மொத்தத்துல நினைவுக்கு அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கிடைச்சது. இது புது வேலைங்கிறதுனால பயங்கர ஜோஷா இருக்காங்க. அவங்க வெளியில வரும்போது ஒரு வயசான பாட்டி தாத்தாவை பாக்குறாங்க. அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னு உங்க குடும்பமே இதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படும் இல்லையா. உனக்கும் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வேலை கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீ அந்த பணியை சிறப்பா செய் அப்படின்னு வாழ்த்த ஹீரோவின் அடுத்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அதே இடத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நோட்டு சொட்டி வச்சுட்டு காணா போனாரு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு இவங்க ரீப்ளேஸ்மெண்ட். சோ அந்த வீட்டை அவங்க கிளீன் எல்லாம் பண்ணி எல்லாம் தொடச்சு இருக்கிற பாத்திரம் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நீட்டா வச்சுட்டு தன்னோட பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேப்பையும் அங்க இருக்கிற வால்ல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஏரியாக்குள்ள நம்ம ரவுண்ட்ஸ் போக போறோம் அப்படிங்கறத ஒவ்வொரு இடமா மார்க் பண்ணிக்கிட்டே அன்னைக்கான ரவுண்ட்ஸுக்கு அவங்களும் அதே மாதிரி ஒரு பிட்டு பேப்பரை எழுதி வச்சுட்டு நான் கேம்ப் போட போறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெளிவா நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க கேம்ப் போடுறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காடு கும் இருட்டான இடம். ஒரு டார்ச் லைட் மட்டும் கையில வச்சுக்கிட்டு காதுல ஹெட்போன்ல இந்த காட்டை பத்தியான நியூஸ கேட்டுட்டு போறாங்க. இந்த காட்டை பத்தி ஒரு டிபேட்டே ஓடிட்டு இருக்குங்க. என்னன்னா இந்த காட்டுக்குள்ள போற கேம்பிங் பண்ற யாருமே வெளியில வரதில்ல. நிறைய பேர் மிஸ்ஸிங் ஆறாங்க. மிஸ்ஸிங் ஆறாங்க எங்க போவாங்க? ஒன்னு அவங்களோட பாடியாவது கிடைக்கணும், அட்லீஸ்ட் அவங்க போட்ட ஷூவாவது கிடைக்கணும். எந்த ஒரு தடையுமே இல்லாம நிறைய பேர் காண போறாங்க, எஸ்பெஷலி இதுல குழந்தைகள் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் மாறி 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 பேச இதை இவங்க கேட்டுக்கிட்டே போனவங்க ஒரு டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே சீனை காட்டுறாங்க, விடிஞ்சே போயிடுதுங்க. விடியும் போது கூட அதே டிபேட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க காட்டோட அழகை ரசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பாருங்க. விடிய கால என்ன பிளசன்டான இடம், அமைதியான இடம். அப்படியே உட்காந்து அந்த காட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உடமைகள் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, ஹம்ப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல காட்லெஸ்ல எகெயின் இவங்களுக்கு கால் வர மாதிரி இருக்கு. அதை அட்டன் பண்ணும் போது சரியா அவங்களுக்கு கேட்கல. ஐயோ பேட்டரி போச்சா, சரி நம்ம அந்த பேட்டரியை கழட்டிட்டு வேற பேட்டரி மாத்தலாம்னு சொல்லிட்டு ஸ்பேர் பேட்டரிய அவங்க பேக்ல தேடி தேடி பாக்குறாங்க. ஒரு பேட்டரி கூட எடுத்துட்டே வரலங்க அவங்க. சரின்னு அந்த காடு முழுக்க வயர்லெஸ் பேட்டரி போடாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இருட்டியும் போயிடுது. அந்த சமயத்துல திடீர்னு அவங்க கார்ட்லெஸ்க்கு கால் வர மாதிரி இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஆல்ரெடி கார்ட்லெஸ்க்குள்ள பேட்டரி இல்ல, எப்படி கால் வரும்? இல்ல நம்ம மறந்துட்டு பழைய பேட்டரியோ போட்டிருக்கோமா அப்படின்னு கார்ட்லெஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அது காலியா இருக்குங்க. அந்த சமயத்துல சலசலப்பா ஏதோ ஒரு சத்தம், என்ன ஏதுன்னு டார்ச் அடிச்சு இங்கேயும் அங்கேயும் பாக்குறாங்க. ஒரு மான் மட்டும் நின்றுட்டு இருக்கு. திரும்ப வேறொரு பக்கத்துல இருந்து சலசலப்பான சத்தம் கேட்க டார்ச் அடிச்சு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. ஒரு பக்கம் பயம் வேற. அந்த நேரத்துல சடால திரும்பி டார்ச் அடிச்சு பார்க்கும் போது அந்த இடத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். வெயிட் வெயிட் வெயிட், நானும் ரேஞ்சர் தான், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னோட பேர் ஜாக்சன், நான் பக்கத்து ஏரியால தான் இருக்கேன். நானும் உங்களை மாதிரி ரைடுக்கு தான் வந்திருக்கேன். வாங்கல, பக்கத்துல அழகான ஒரு இயற்கை காட்சி இருக்கு, நான் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அந்த இருட்டுல நிலா வெளிச்சத்துல அருவி கொட்டுற இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. ஐயோ அப்படி இருக்கும். அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் மூடியாவே இருப்பாங்க, இன்ட்ரோவர் கேரக்டர் மாதிரியே தனித்தே இருப்பாங்க. ஜாக்சன் என்னதான் சிரிச்சு பேசினாலும் அவங்களுக்கு சிரிச்சு பேசவே தோணாது, ரிசர்வாவே இருப்பாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு டென்ட்ல நல்லா தூங்கிடுறாங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே ஒரு வாட்டர் கேன்ல ஓடிட்டு இருக்க அருவியில ஃப்ரெஷ் வாட்டர் புடிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஜாக்சன் கிட்ட வந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொன்னோன்னே இந்தாமா உனக்கு
ஸ்பேர் பேட்டரி இத வச்சுக்கோ, லீவ் இல்லாம எப்பவுமே இந்த காட்டுக்குள்ள சுத்தாத பை நெய்பர்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. ஹீரோயின் நடந்து அந்த காட்டை தாண்டி போய் அவங்க இருக்க வேண்டிய இடத்துக்கும் போனோன்னு அந்த வீட்டுக்குள்ள அந்த மேப் மாட்டி வச்சிருக்காங்க இல்லையா, எந்தெந்த இடத்த இவங்க நைட்டு ரைடுக்கு போனாங்க அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறாங்க. திரும்பவும் ரொட்டீனா இதே வேலைங்க, எழுதி வைக்கிறது, வெளியில போறது, காட்டுக்கு போறது, சுத்தி பாக்குறது, திரும்ப வர்றது, திரும்ப எழுதி வைக்கிறது, இப்படியே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க குளிச்சுட்டு இருக்கும் போது தண்ணி திடீர்னு நின்றுடுது. அங்க இருக்கிற பைப்ல அவங்களுக்காக வசதி பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுல அவங்க குளிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அது பேப்பர் மாதிரி லைட்டா இருக்கும். வெளியில யாருன்னு உள்ள பார்த்தாலும் நல்லா தெரியும் போல இருக்கு. யாரோ ஒரு ஆள் வெளியில நின்னுக்கிட்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் ஓடி போய் கதவு கிட்ட வரான். அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் டக்குன்னு லைட்டை போட்டுறாங்க. அந்த சமயத்துல படப்படன் கதவு தட்ட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுது. யாரு, நான் ரேஞ்சர் இருக்கேன், என் கையில கன் இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு, நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. வெளியில இருக்கவங்க கதவு தர, எங்களுக்கு ஹெல்ப் வேணும், எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு பயங்கர பதட்டத்தோட தட்டிக்கிட்டே இருக்கான். சரி நீ இவங்களும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கதவு திறக்கிறாங்க. வெளியில ஒருத்தர் பயங்கர பதட்டத்தோட, எங்களுக்கு உதவி வேணும், இப்பவே இந்த இடத்த விட்டு போகணும், வாங்க என் கூட அப்படின்னு சொன்னோன்னு, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நான் இந்த ஷூவை மட்டும் போட்டுட்டு வரேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதையும் கேட்காம அந்த ஆள் தபதபதன்னு ஓடுறான். வேற என்ன பண்றது, வேற வழியே இல்லாம ஹீரோயின் ஷூவே போடாம பின்னாடி ஓடி போறாங்க. எந்த பக்கம் அவர் ஓடினார்னே தெரியல. அந்த காட்டுக்குள்ள அவங்க தேடி தேடி பாக்குறாங்க. ஒரு அரவமும் இல்லாததுனால கார்ட்லெஸ்ல இப்ப 10:30 இருக்கும், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நான் தங்கியிருக்க இடத்துக்கு ஒருத்தர் ரொம்ப பதட்டத்தோடு வந்தாரு, எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டாரு, ஆனா அவர் எந்த பக்கம் ஓடினார்னு தெரியல, இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல எனக்கு ஹெல்ப் அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கட் பண்ண அட்டாக்குன்னு ஒரு பக்கத்துல இருந்து சலசலப்பா கேக்குது. அந்த திசையை நோக்கி இவளும் போறான். அங்க போய் பார்த்தா அந்த ஆள் பயங்கர திரிலிங்கா ஹீரோயினே மறைச்சு பாத்துட்டு இருக்கான். என்னாச்சு உங்களுக்கு, நான் ஹெல்ப் பண்றேன், என்னாச்சு, யார காணும் அப்படின்னு சொன்னேன். சாரா, சாராவை காணும், அவ இப்ப இங்கதான் இருந்தா, வினோதமா இருந்தா, அவளை காணும் அப்படின்னு சொன்னோட நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த ஆள் சாரா சாரா சாரான்னு கத்திக்கிட்டு எங்கெங்கயோ ஓடுறாங்க. இவளும் வேற பக்கமும் ஓடி போய் தேடுறா. இப்படி இவளுக்கு ஹெல்ப்பும் வந்துருது ஹெலிகாப்டர்ல, அடுத்து விடிஞ்சு போயிடுதுங்க. வந்த ஆபீசர்ஸ் மொத்த பேரும் அவரை கேள்வி எல்லாம் கேட்டுட்டு சாராவோட ஐடென்டிட்டி எல்லாம் வாங்கிட்டு தேட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த சமயத்துல ஜாக்சன் நம்ம ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, நீ மட்டும் இங்க, நாங்க எல்லாரும் தேட போறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி ஏதோ ஒரு நினைவுகள் வந்துட்டே இருக்குங்க. காட்டுக்கு இவங்க ஃபேமிலியா போற மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ள இவங்களும் இவங்களோட தங்கச்சியும் கை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா திடீர்னு அவங்க தங்கச்சி காணா போயிடுவாங்க. குடும்பமே அந்த இடத்துல தேடி தேடி பாக்குறாங்க. சோ இது மாதிரியான நினைவுகள் இவங்களுக்கு அடிக்கடி வர கடுப்பான ஹீரோயின் இல்ல நானும் தேடணும் அப்படின்ட்டு ஒரு பேப்பர்ல, நான் வெளியில போயிருக்கேன், நாளைக்குதான் வருவேன் அப்படின்ட்டு எழுதி ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டிட்டு இவங்களும் தேடுதல் பண்ணிக்கு தனியாவே போறாங்க. அந்த சமயத்துல திரும்பவும் அவங்களுக்கு அதே மாதிரியான இல்யூஷன் வருது. சாரா சாரா சாரான்னு இவங்க கூப்பிட்டுகிட்டே போக இவங்களோட மைண்ட்ல இவங்களோட தங்கச்சியான ஜெனிய, அந்த சமயத்துல சின்ன வயசுல எல்லாரும் தேடி இருப்பாங்க, அவங்க ஜெனி ஜெனின்னு கத்திருப்பாங்க. மாத்தி மாத்தி ஹீரோயினுக்கு இந்த நினைவுகள் வந்துட்டே இருக்க சாரான்னு கூப்பிடுறவங்க ஜெனின்னு கூப்பிடுறாங்க. கை காலெல்லாம் உதறல் எடுத்துக்குது. கையில இருக்க வாட்டர் கேன்ல தண்ணியும் குடிக்கிறாங்க. கையெல்லாம் நடுங்கும் பாருங்க. அப்படியே அன்னைக்கு இரவு வரைக்கும் வந்துருச்சு. இவங்க தேடாத இடமே கிடையாது, தேடி போய்கிட்டே இருக்காங்க. இன்னொரு டீம் வேற பக்கமா தேடிட்டு இருக்காங்க. அந்த கும்மிரத்துல தரச்சடிச்சுக்கிட்டு இவங்க சாரான்னு தேடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பாறை மாதிரி இருக்கும், அது பக்கத்துல சின்ன பிட்டு துணியில பிளட்டா இருக்கும். சோ இந்த இடத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு இவங்க போயிட்டு இருக்கும் போது எகைன் அந்த கருப்பு கலர் மான் இவங்களை நோக்கி நிக்க சுத்தி இவங்களுக்கு சலசலப்பா கேக்குது. எல்லா இடத்துலயும் டார்ச் வச்சு பாக்குறாங்க. திடீர்னு திரும்பவும் அந்த மானை பாக்குறாங்க, அது திடீர்னு காணா போயிடுது. அந்த மான் எந்த இடத்துல நின்னுச்சோ அந்த திசையை நோக்கி நடக்கிறாங்க. அங்க பார்த்தா கும்மிருட்டா இருக்கு, வழியில யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க, ட்ரௌசர்ஸ் எதுவுமே இல்லாததுனால காலெல்லாம் ஒரே பிளீடிங்கா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அவங்க பொறுமையா டார்ச்சடிச்சுட்டு அந்த லேடி கிட்ட சாரா சாரான்னு கூப்பிட்டுக்கிட்டே கிட்டக்கு போயிடுறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அந்த லேடியோட முன்னாடி போய் நின்று பாக்குறாங்க, அது சாராவே தான். ஏன்னா சாராவோட ஐடி கார்டை இவங்க ஆல்ரெடி பாத்துருப்பாங்க. நீங்க சாரா கிரீன் தானே அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க அவங்க ரெண்டு கைகளையும் விரிச்ச மாதிரி கை முழுக்க ரத்தத்தோட அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாரா முன்னாடி போய் நின்ன உடனே, இது ரியலா, உண்மையா, நீங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சரா, என்ன காப்பாத்த வந்தீங்களான்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் விடிஞ்சு போயிடுது. இவங்க சாராவை கூட்டிட்டு எல்லாரும் முன்னாடி போய் நிறுத்தினோன்னு இவங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஆனா ஹெட் ஆஃப் த சாங் இருக்காங்க இல்லையா, அந்த மேடம், உங்ககிட்ட தனியா பேசணுமா அப்படின்ட்டு, நீ கண்டுபிடிச்சதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு, ஆனா உன்னோட ஹையர் அபிஷியலான ஜாக்சன் என்ன சொன்னாரு, இந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு தேடுதல் வேட்டையும் வேணா, நீ இங்கே இருந்தானே சொல்லிட்டு போனாரு, அதை மதிக்காம உன் இஷ்டத்துக்கு நீ போய் தேடி இருக்க, ஒரு வாரம் தான் உனக்கு டைம், இந்த இடத்துல உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஹெலிகாப்டருக்கு ரெடியாரு, நீ ஃபாரஸ்ட காவ காத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாங்க. ஜாக்சன் பக்கத்துல
நின்றுட்டு இருக்காரு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறமும் ஏன் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு லெனின் ஜாக்சனை பார்த்து கேட்க, நம்ம கண்டுபிடிக்கல, நீ தான் கண்டுபிடிச்ச அப்படின்னு அவரும் கோபமா சொல்லிட்டு போறாரு. சோ இங்க இருக்கிற ஹையர் அபிஷியலோட பேச்சை கேட்கணும், இது ஃபர்ஸ்ட் ரூல் போல இருக்குங்க. சரின்னு ஹீரோயின் அவங்களோட ரூம்க்கே வந்துடுறாங்க. ரூம்க்கு வந்தவங்களுக்கு நிம்மதியே இல்ல, ஏதோ ஒன்னு நடக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. சாரா என்ன பார்த்து ஆர் யூ ரியல்னு கேட்டால, அப்ப அவ ஏதோ ஒன்னு பாத்துருக்கா, நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் நாளைக்குதான் வருவேன். ஒரு லெட்டர் ஆஸ் யூஷுவல் எழுதி நேம் போர்டு கிட்ட வச்சுட்டு அதே காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுக்குள்ள டென்ட் போட்டு இருக்கும் போது அந்த இடத்துலயே அவங்களுக்கு நிம்மதி இல்லைங்க, தூக்கமும் வரல. ரெஸ்ட் ரூம் போலான்னு அந்த காட்டுக்குள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க இவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. யாரு என்னன்ட்டு டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. இந்த பக்கமும் சத்தம், அந்த பக்கமும் சலசலப்பு. சுத்தி முத்தி டார்ச் அடிச்சு பார்க்கும் போது செடியில ஏதோ ஒரு விலங்கு போற மாதிரியே இருக்குது. அது ஹீரோயினை சுத்தி வரும்போது டக்குன்னு அவங்க டென்ட்டுக்கே போகலான்ட்டு டென்ட் கிட்ட போறாங்க. அந்த சமயத்துல இவங்களோட தங்கச்சி ஜெனி டென்ட் கிட்ட போய் மறையற மாதிரி இருக்கு. யாரு நீங்க, எதுக்காக ஒளியறீங்க? நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர், எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். யாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டையே சுத்தி சுத்தி பாக்குறாங்க. யாருமே இல்ல. பயங்கர அமானுஷமான சத்தம், பயந்து போயிடுறா. கடகடன டென்ட்டுக்குள்ள போய் ஜிப் லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது யாரோ அந்த டென்ட் கிட்ட நடந்து வர ஷூ சத்தம் கேக்குது. அது ஒரு பெரிய ஆள் மாதிரி இருக்கு, டென்ட்ட வந்து தொட்டுற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல நான் நேஷனல் ஃபாரஸ்ட் ஆபிசர், யாரு இது, என் கையில கண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு அந்த டென்ட்ட தொட வந்த உருவம் அப்படியே அந்த டென்ட் விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிடுது. யாரு என்னன்னு தெரியாம அப்படியே நடுநடுங்கி உட்காந்துருக்கவளுக்கு திடீர்னு அவளோட கார்ட்லெஸ்ல லெனின் யாராவது அடிபட்டு உன்னோட டென்ட் கிட்ட வந்தாங்களா, உன்னோட கேம்பஸ்ல வந்தாங்களா, கொஞ்சம் தேடி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல, இப்பதான் யாரோ ஒருத்தவங்க என்னோட டென்ட் கிட்ட வந்தாங்க, நான் கையில கண்ணு வச்சிருக்கேன்னு சொன்னோன்னு அவங்க பயந்து போயிட்டாங்க. ஐயோ விட்டுட்டியே, கொஞ்சம் தேடி பார்க்க முடியுமா எனக்காக அப்படின்னு ஜாக்சன் கேட்டோம்னா கட கடன் இவங்க தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ ஹலோன்னு தேடிக்கிட்டே போறா. அப்படியே போயிட்டு இருக்கும் போது விடிஞ்சே போயிடுது. ஆனா அவளுக்கு ஆப்போசிட்ல பெஞ்ச் லேக்னு ஒரு லேக் இருக்கு. அந்த இடத்த பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கரமான வியப்பு. ஏன்னா இவ இருந்த இடத்துல இருந்து இந்த லேக்கு பல மைல் தூரம் இருக்கு. எப்படி நம்ம இந்த ராத்திரியில நடந்தே இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திரும்ப ஜாக்சன் கிட்ட இருந்து கார்ட்லெஸ்ல கால் வர அவனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல இல்ல, நான் என்னன்னே தெரியல, எப்படின்னே தெரியல, இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன், நான் காணா போயிட்டேன்னு நினைக்கிறேன், எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இல்ல, நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற, நீ இங்கதான் இருக்கணும்னு சொன்னோன்னா, ஜாக்சன் உனக்கு புரியலையா, நான் காணா போயிட்டேன், இவ்வளவு தூரம் இத்தனை மைல் நான் எப்படி நடந்து வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, காணாலாம் போகல, லீவ் நத்திங், டேக் நத்திங், கில் நத்திங் அப்படின்னு இவ வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆற அன்னைக்கு ஜாங் மேடம் சொல்லிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஜாக்சனும் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஜாக்சனோட வாய்ஸ் வேற மாதிரி மாறுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியாம அந்த இடத்த விட்டு பரபரப்பரன்னு வேகமா போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவளோட தங்கச்சி சின்ன வயசுல விளையாடும் போது ரன் லைக் எ பேர்ட்னு சொல்லிருப்பா, அது மாதிரி அந்த கார்ட்லெஸ்ல கேட்க கடகடன்ட்டு ஓடலாம் ட்ரை பண்ணும் போது ஏதோ ஒரு வேர் தடிக்கு கீழே விழுந்து தலையில பலத்தாடி அப்படியே அவ ட்ரீம் குள்ள போற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல ஜெனி எல்லாம் தேடி இருப்பாங்க இல்லையா, அந்த நினைவுகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர கொஞ்சம் நேரம் கழிச்சு இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு அந்த இடத்துல எழுந்து பாக்குறான். திரும்பவும் அதே பெஞ்ச் டிரைவர்ல தான் அவன் நின்று இருக்கா. எப்படி நம்ம இங்க வந்தோம், நம்மளோட கேம்ப் இங்க இருக்கு, நம்ம டென்ட் போட்டது இங்க, இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோமா அந்த லேக்குக்கு அப்படின்னு மணல்ல ஒரு குச்சி எடுத்து டிராயிங் வரைஞ்சு பாக்குறா. இந்த இடத்துல இருந்து எப்படி போறதுன்னு தெரியாம அவ பாட்டுல முழிச்சுக்கிட்டே அதே இடத்துல உட்காந்துட்டு சரி வந்த வழியே போகலாம்னு சொல்லிட்டு வரும்போது கார்ட்லெஸும் டார்ச் லைட்டும் கீழே கிடக்கும். டார்ச் லைட் எடுத்து தட்டி தட்டி பாக்குறா, அதுல எந்த பவரும் வரல. அதே சமயத்துல அந்த கார்ட்லெஸ்ல லீவ் நத்திங், டேக் நத்திங், கில் நத்திங் அப்படின்னு வர, நான் எதையுமே எடுத்துக்கலப்பா அப்படின்னு திரும்ப அந்த கார்ட்லெஸ்ல இவ ரிப்ளை பண்ண, இல்ல இல்ல நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு அந்த கார்ட்லெஸ்ல இருந்து ஒரு ரிப்ளை வர, அதே சமயத்துல உட்காந்து அந்த கார்ட்லெஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஒரு பெரிய காட்டு மரம் இருக்கும், அந்த மரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஷர்ட் மட்டும் போட்டுட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கு. இவளை பாத்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. கடகடன் இவளுக்கு சத்தம் கிட்ட அந்த மரத்துக்கிட்ட போறா. மரத்தை போய் தொட்டு பார்த்தா ரத்தமா இருக்கு. அந்த கைகள்ல இருக்க ரத்தத்தை பாத்துட்டு இருக்கும் போது ஆர் யூ ரியல் அப்படின்னு கேட்டுக்கிட்டே சாரா வந்து இவ எதிர்க்க நிக்க, இவளுக்கு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி சாராவை தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம், திரும்ப இங்க வந்து நிக்கிறது யாரு, ஐயோ சாராவா, அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு அந்த கார்ட்லெஸ்ல கேட்டது சாராவா தான் அப்படின்னு இவளுக்கு பயங்கரமான பயம் வந்துருது. அதே சமயத்துல சாரா இவளை நெருங்கி வர டேக் நத்திங், லீவ் நத்திங், கில் நத்திங் திரும்ப திரும்ப அந்த கார்ட்லெஸ்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இல்ல இது ரியல் இல்ல ரியல் இல்லன்னு காதை பொத்திட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துருக்கா. அந்த சமயத்துல இவளோட தங்கச்சி இவ காது கிட்ட வந்து, நீ எதை எடுத்தியோ அதை திரும்ப கொடுத்துரு, இல்லனா அது ஒன்னு எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுது. இவளுக்கு பிரம்ம புடிச்ச மாதிரி ஆயிடுதுங்க. இவ கார்ட்லெஸ் எல்லாம் கீழே கிடக்குற கார்ட்லெஸ் எல்லாம் எடுக்கவே இல்ல, அப்படியே விட்டுட்டு பிரம்ம புடிச்ச மாதிரி நடந்து போய்கிட்டே இருப்பா. அந்த சமயத்துல இவ வேலைக்கு சேர்ந்த போது ஒரு பாட்டி தாத்தாவை மீட் பண்ணி அவங்க கிட்ட தன்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிருப்பா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இந்த காட்டுல ஏதோ குக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க முன்னாடி போய் இவ நிக்கிறா, பட் அவங்க கண்ணுக்கு இவ தெரியல. மிஸ்ஸஸ் ஃபின்லி சமைச்சிட்டு இருக்கும் போது, மிஸ்ஸஸ் ஃபின்லி எனக்கு தெரியுதா தெரியுதான்னு கையெல்லாம் ஆட்டி காட்டுறா, பட் அவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியலங்க. ஒருவேளை நம்ம செத்து போயிட்டோமா அப்படின்னு ஒன்னும் புரியாம திரும்ப திரும்ப அவ சொன்னதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல மிஸ்டர் ஃபின்லியும் வர்றாரு. மிஸ்டர் ஃபின்லி எனக்கு தெரியுதா அப்படின்னு அவரை கூப்பிட்டா அவருக்கும் இவ்வளவு தெரியல. அவங்க சமைச்சதை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பட் இவளுக்கு பயங்கரமான
ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அந்த இடத்த விட்டு போய் ஒரு மரத்துக்கிட்ட நின்று மரத்தோட உச்சியவே பார்ப்பாங்க. அஞ்சு நிமிஷம் பாப்பா அதை காட்டும் போது நமக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல ஒரு ரேஞ்சர் ஆபிசர் இவ்வளவு மாதிரிய வெறப்ப நடந்து போக இவளும் ஹே ஹேன்ட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். நேராவ அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு போயிருவா. அங்க போயிட்டு கண் எடுத்து மிஸ்ஸஸ் பின்லியே சுட்டு கொண்டுறா. சுட்டு கொண்டுட்டு ஹீரோயினை பார்த்து திரும்பி நின்னோட ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அந்த ஆபிசரும் இவ்வளவு மாதிரியே இருக்காங்க. கண்ணுக்கு லூப்ரிகண்ட் ஆயில் போட்டாதான் நல்லா சுடும் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கிடக்குற அம்மாவை கை நீட்டி காட்ட அதை பார்த்த உடனே ஹீரோயின் இல்ல இல்லன்ட்டு அந்த இடத்த விட்டு பித்து பிடிச்ச மாதிரி ஓடிட்டு இருப்பான். அந்த சமயத்துல இவளோட தங்கச்சி ரன் லைக் பேர்ட் அப்படின்னு சொல்ல திரும்பவும் ஓடிட்டு இருக்கான். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள்ல மிஸ்ஸிங் போட்டோ நூத்து கணக்கான அளவு ஒட்டப்பட்டு இருக்கு. எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். அதுல இவளோட தங்கச்சியான சென்னியோட போட்டோவும் இருக்கு. அதை மட்டும் அவ கையில எடுத்துக்கிறான். திரும்ப அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும் போது இறந்து போன பாட்டிய தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஓமட்டுக்கிட்டு வாந்தி எடுக்க ஒண்ணுமே புரியாம திரும்பவும் அந்த இடத்த விட்டு ஓடுறான். அடுத்த சீன்ல அந்த பாட்டி தாத்தா இருக்கிற இடத்துல இவ தரையில கீழே உட்காந்துட்டு அவங்களே பாத்துட்டு இருக்கா சைலண்டா. அவங்க ரெண்டு பேரும் நார்மலா கேப்ப முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவ பாட்டியோட கிட்டக்கு போயிட்டு தன்னோட கண் எடுத்து அவங்கள சுட்டு கொள்ளலாம்னு ட்ரை பண்றான். ஏன்னா இவ யாரையாவது பலி கொடுத்தா மட்டும்தான் இவ உயிரோட வெளியில வர முடியும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இவ சாராவ தேடி கொடுத்தா இல்லையா அதனால இவ காணா போயிட்டான். இந்த காடு அவளை எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அடுத்த சீன்ல ரொம்ப நேரமா மரத்துக்கிட்ட உட்காந்துருந்து தன்னோட தங்கச்சி போட்டோவை பாக்குறா. அதுக்கப்புறம் அப்படியே மரத்தோட உச்சியை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க அம்மா வந்து உன்னோட தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்க அதே சமயத்துல காட்லஸ்ல சத்தம். அந்த சத்தத்தோட சேர்ந்து இந்த பாட்டி தாத்தா நடந்து போனாங்க இல்லையா அவங்களோட குரலும் கேட்டுட்டு இருக்கு. திடீர்னு ஒரு குரல் வந்து அவங்க ரெண்டு பேரையும் இப்பவே சுட்டுடு இல்லனா நீ திரும்ப போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் சொல்ல நான் அவங்கள சுட முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு அந்த குரல் நான் உன்ன வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்ல சரி வச்சுக்கோ அப்படின்ட்டு சட்டை பண்ணாம அவ பாட்டுல காட்லஸ் போனை கீழே போட்டுட்டு சுத்தி முத்தி பாத்துட்டு அதே ரிவருக்கு போறா. எகெயின் இவ ஒரு மேப் போட்டு பாத்துருப்பா இல்லைங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு அவ குச்சியால வரைஞ்ச அந்த வரைபடத்தை பாக்குறா. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லங்க. ஆனா அதுக்கு முதல்ல ஒரு மேப்பே இருக்கு. நீ இருக்கிறது இந்த இடம் இந்த இடத்துல தான் உன்னோட டென்ட் நீ மிஸ் ஆயிட்ட இந்த வழியை நீ போகணும் அப்படி போனா நீ ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கே போயிடுவ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க. இவ்வளவு அந்த மேப்ப ஃபாலோ பண்ணி ரேஞ்சர் ஸ்டேஷன் கிட்ட போறா. அங்க போய் பார்த்தா வாசல்ல ஜென்னியோட ஷூ இருக்குது. அந்த ஷூ எடுத்து அவளோட பெல்ட்ல மாட்டிக்கிட்டு கதவை தொடங்கிட்டு அந்த குட்டி ரேஞ்சர் ஸ்டேஷனுக்குள்ள போவா. ஆனா கதவுக்கு பின்னாடி இவங்களோட வீடே இருக்க மாதிரி இருக்கும். உள்ள போய் பார்த்தா அவங்க அம்மா ரெண்டு குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பாஸ்ட்ல நடந்ததை அப்படியே காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம எங்க வெளியில போக போறோம் எங்க சுத்தி பார்க்க போக போறோம் பேசாம நேஷனல் பார்க்க சுத்தி பாக்கலாமா அப்படின்னு பேசிட்டு ரெண்டு குழந்தைகளுக்கும் அழகா சாப்பாடு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயத்துல ஜெனி மட்டும் டக்குன்னு டேபிள விட்டு எங்கேயோ ஓடுற மாதிரி இருக்கு. ஜெனி எந்த பக்கமா போறான்னு சொல்லிட்டு கதவை திறந்துகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா அங்க ஒரு டேப் ரெக்கார்டர்ல இவ தங்கச்சி காணா போய் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் தேடி இருப்பாங்க இல்லையா அதுல சாங் இன்னொருத்தவங்க கிட்ட ரிப்போர்ட் குடுக்கற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க உங்க பொண்ணு காணா போகல அவ கடத்தப்பட்டுட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே வேர்ட்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. கதவு படார் படார் படார்னு சாத்த அந்த கதவை திறந்துகிட்டு உள்ள போய் பார்த்தா அவங்க அம்மா டெரர் மாதிரி உட்காந்துகிட்டு தன்னோட கைய தானே பிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கதவை சாத்திட்டு வெளியில வந்துடுறா. அடுத்து இன்னொரு பக்கமா அவ தங்கச்சியோட அந்த ரூம் ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா நிறைய பேர் கூட்டமா இருக்காங்க. யாரோ இறந்து போன மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட ஒரு சவப்பட்டியும் இருக்கு. அந்த சவப்பட்டி பக்கத்துல இவ சின்ன குழந்தையா அவங்க அப்பா பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா மட்டும் திரும்பி பாக்குறாரு. சரின்னு அந்த சவப்பட்டி கிட்ட போய் பாப்பாங்க. அந்த சவப்பட்டிக்குள்ள இவளுக்கு முன்னாடி அடிக்கடி ஒரு மான் வந்து நிக்கும் இல்லீங்களா அதே கருப்பு கலர் மான் செத்து போய் கிடக்குது புழு புழுத்து போய் கிடக்குது. அந்த புழு புழுத்த மான அந்த சவப்பட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. அது பாத்துட்டு இருக்கும் போதே திரும்ப இவ தங்கச்சி கதவை திறந்துட்டு ஓட்ட வழிய பாத்துட்டு இருக்கா. சரின்னு அவ வெளியில போய் தன்னோட தங்கச்சி தெரியலான்ட்டு ஜெனின்ட்டு கூப்பிட்டு போனா அவ தங்கச்சி எங்கேயுமே காணும். ஆனா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ரூமோட லைட் மட்டும் எரியுது. ஒரு வழி மாதிரி இருக்குங்க. அந்த வழியா போய்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு கிளாஸ் டோர். அது ஒரு பாத்ரூம்னு இவளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது இவங்களோட வீட் செட்டப் தானே. அதனால டக்குன்னு திரும்பிடுறா. திரும்பி பார்த்தா இவ வந்த வழியே இல்லங்க. சுவருதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு எப்படி போறதுன்னு தெரியல. சரி என்னதான் இருக்குன்னு பாத்ரூமை திறந்து பாக்கலாம்னு பார்த்தா அவங்க அப்பா ஷேவ் பண்ணிட்டு நின்று இருக்காரு. வாமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மூணு வார்த்தை எதையும் எடுக்காத எதையும் விடாத எதையும் கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கூசில வழிய வழிய தண்ணி புடிச்சு அதுக்குள்ள ஏறி நின்னு ஒரு பெரிய கத்தி எடுத்து தன்னோட நெஞ்சில தானே குத்திக்கிறாரு. அதை பார்த்தவா அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வர. வெளியில இவளுக்கு முன்னாடி இன்னொரு கதவு இருக்கு. அந்த கதவை திறந்துகிட்டு இன்னொரு மனுஷ ரூபத்துல ஏதோ ஒரு ஆவி அப்படியே நின்னுகிட்டு இவ்வளவு பாத்துட்டு இருக்கு. இவளும் பயந்து போய் நின்னுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம ஹார்ஸ்லேட்ட கையில வச்சுட்டு நிக்க. அந்த சமயத்துல இவளோட தங்கச்சி குரல் ரன்னு செம்ம வேகமா சொல்ல குடுகுடு குடுகுடு இவ வெளியில ஓடி வந்துடுறா. இன்னொரு கதவு வழியா வந்தவ அந்த குழந்தை வேற ஒரு கதவு வழியா உள்ள போற மாதிரி இருக்கு. அது அவளோட தங்கச்சி ரூம். அந்த ரூம் குள்ள போய் பாக்குறா. அந்த ரூம் ஃபுல்லா தண்ணியா இருக்குங்க. அந்த
குழந்தையோட கால் முழுகிற அளவுக்கு தண்ணி அந்த ரூம் ஃபுல்லா ஒரே உண்மையா கிடக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல நின்னுட்டு, நீயே இங்க இருக்க, நான் உன்னை விடமாட்டேன், உன நான் காப்பாத்த போறேன், என்னாலதான் நீ மிஸ் ஆன, நான் தான் காரணம், உன நல்லா பாத்துருந்துருக்கணும், நீ சின்ன குழந்தை இல்லையா அப்படின்னு சொன்னோட, இல்ல நான் காணா போனதுக்கு நீ காரணம் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தையும் ரிப்பீட் பண்ணுது. என்ன அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோட, யார் அவங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கும் போதே வெளியில யாரோ நின்னு கூப்பிட டக்குன்னு திரும்பி பாத்துட்டு தன்னோட தங்கச்சிய பாக்குற. அந்த இடத்துல தங்கச்சிய காணும். யாரு அவளை எடுத்துக்கிட்டாங்கன்ற விஷயத்த அவ சொல்லவே இல்ல, காணா போயிடுறான். அவளும் ஜெனி ஜெனின்னு பல தடவை அந்த ரூம்ல கத்தி பாத்துட்டு அந்த ரூம் விட்டு வெளியில வராங்க. எந்த பக்கம் போகலான்ட்டு திரும்பி நின்னவ சடால்னு திரும்பவா பாருங்க. அந்த சமயத்துல இவ இந்த போஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசர் டக்குன்னு காணா போயிருப்பாரு இல்லைங்களா, அவரு வந்து நின்னுகிட்டு ரன்னு பயங்கர விகாரமா கத்துறாரு. அதை பார்த்துட்டு இவ மிரண்டு போய் அப்படியே திரும்பவா பாருங்க. கையில இருக்க டார்ச் லைட் கீழே விழுந்துருது. அந்த இடமே கும்மிருட்டாகுது. இவளோட தாட் ஃபுல்லாவே சின்ன வயசுல அவ தங்கச்சி காணா போகும்போது எல்லாம் பேசிக்கிட்டாங்க இல்லையா, அது மட்டும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. இவ தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருக்க மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல யாரோ அவள ஜெனி ஜெனி ஜெனின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. டக்குனு இவ முழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இவளோட கைய ஃபாரஸ்ட் ஆபீசர் ஜாங் வந்ததோட தூக்கி வாரி போட்டுருது இவளுக்கு. நீங்க எப்படி இங்க, என்னாச்சு உங்களுக்கு? நான் காட்டுக்குள்ள தவறி விழுந்து மண்டையில அடிபட்டு சுயநினைவு இல்லாம போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பயங்கர பாவமா சொல்ல அந்த சமயத்துல அவங்க, அதனால இதெல்லாம் நடக்கல, நீ ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்ட இல்லையா, அதனால இந்த காடு ஒன்னு எடுத்துக்கிச்சு, நான் தான் சொன்னேன் இந்த காட்டுல இருந்து எதையும் எடுத்துக்க கூடாது, எதையும் கொல்ல கூடாது, எதையும் விடவும் கூடாதுன்னு. ஆனா நீ கண்டிப்பா வாழ வேண்டியவ, நீ உயிரோட இருக்கணும், இந்த காட்டுல தொலைஞ்சு போனது எதுவுமே திரும்ப கிடைக்காது அப்படி நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த காட்டுக்குள்ள காணா போயிருவோம், நான் உன்னை காப்பாத்தணும்னா என்னையே நான் அர்ப்பணிக்கணும், அதனால நீ போ, பத்திரமா போ, உனக்கு சேவை செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, வாழ வேண்டியது நிறைய இருக்கு, பை லெனன் பிரின்ஸ் ஜாங் ஹீரோயின் கிட்ட சொல்ல. அந்த சமயத்துல லெனினை யாரோ நாலஞ்சு பேர் தண்ணிக்குள்ள புடிச்சு அமுக்குற மாதிரி இருக்கு. திரும்ப இவ தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கா, மூச்சு விட முடியாம நீந்தி எந்த பக்கமா வெளிச்சம் இருக்கும் அந்த பக்கமா நீந்தி வந்துட்டு இருக்கா. ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் மட்டும் லெனன் 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 கூப்பிட்டுட்டே இருக்கு. அது நோக்கி இவ நீந்தி வர தண்ணியை விட்டு வெளியிலயும் வந்துடுறாங்க. வெளியில வந்து பார்த்தா இவளோட தங்கச்சி ஜெனி நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல பொழுது விடிஞ்ச மாதிரியும் இருக்கு. ஜெனி அப்படின்னு கூப்பிட்டுட்டு அடுத்த நொடி பார்த்தா அந்த இடத்துல ஜாக்சன் நிக்கிறான். ஜாக்சன் இவளை பார்த்துட்டு, ஐயோ லெனன் நீ தண்ணிக்குள்ளதான் இருக்கிறியா அப்படின்னு அவளை காப்பாத்தி அவளுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல, உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் இல்லையா, ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, அப்போ இந்த காட்டுக்குள்ள இருந்து நம்ம ஏதாவது ஒன்னத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம காணா போயிடுவோம் அதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சைலண்டா இருக்கான். அடுத்து திரும்பவும் அவ இதே வேலையில தான் ஜாயின் பண்றதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு 114 நம்பர் கொடுக்கப்படுது. அதே காட்டுக்குள்ள அதே ரூமுக்கு போக நிறைய மீட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்க முன்னால இருந்து நடத்துறது ஜாக்சன். அவனும் அதே மூணு வார்த்தைகளை தான் சொல்றான், எதையும் விடாதீங்க, எதையும் எடுத்துக்காதீங்க, எதையும் கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கும் முடியுது. திரும்பவும் இவ சந்தோஷமா அந்த வேலைக்கு போறான். அந்த இடத்துல யார் யாரெல்லாம் புதுசா காணா போனாங்களோ அவங்களோட நோட்டீஸோ ஒவ்வொருத்தர் கையிலயும் கொடுக்குறாங்க. ஆள் ஆளுக்கு பேக் பண்ணிட்டு காட்டுக்குள்ள தேடுற வேட்டையில இறங்குறாங்க. இவளுக்கு வந்த நோட்டீஸ் உத்து கவனிக்கிறா, அதுல ஜேம்ஸ்னு ஒரு பேர் போட்டிருக்கு. சரின்னு இவ பேக்கிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்தே போயிட்டு ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஜேம்ஸ்னு கத்திக்கிட்டே போறா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மலை முகட்டுகிட்ட ஜேம்ஸ் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவன் கிட்டக்கு போய் ஜேம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. அவனும் திரும்பி இவளை பார்த்து ஆர் யூ ரியல் அப்படின்னு கேட்க இவ பொறுமையா யோசிச்சு நோன்னு சொல்லிடுறா. ஆனா இவனை திரும்ப கண்டுபிடிச்சு கொடுத்தா இவ திரும்ப காணா போயிடுவா. இந்த காட்டுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க மிஸ் ஆனாங்கன்னா கண்டிப்பா அவங்க உயிரோட இல்ல, இந்த காடு அவங்கள எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தவங்க. அப்போ இந்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, தேடி பாக்குற மாதிரி தேடி பாக்குறாங்க. பட் யாரையாவது ஒருத்தவங்கள கண்டுபிடிச்சிட்டா அவங்க ஆர் யூ ரியல்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நம்ம நோன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடணும். அதே மாதிரி ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து வரா. ஏரியல் ஷாட்ல இந்த காட்டை அமானுஷ்யமான காட்டை காட்டுறாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. தேங்க்யூ. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும்.